ஹாய், ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே, அதாவது உள் சுவர்க்குள்ளே ஒட்டி வளர்கிறத வந்து நம்ம நார்மலாக இருக்க ஒரு கர்ப்பம் இல்லை ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்ம அழைப்போம். அதாவது சிங்கிள் இன்ட்ராயூட்ரைன் ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே ஒரே ஒரு கரு ஒட்டி வளரும்போது, இதே வந்து அந்த கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே ஒட்டி வளராமல் டியூப்பில் வந்து, அதாவது கரு குழாயில் வந்து ஒட்டி வளர ஆரம்பித்தா அது வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சி அப்படின்றது கர்ப்பப்பைக்குள்ளேயும் ஒரு கரு ஒட்டி வளரும், அதே நேரத்தில் கரு குழாயிலையும் ஒரு குழந்தை வளர ஆரம்பிக்கும் பொழுது இதை வந்து ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நேரத்தில் கர்ப்பப்பையிலையும் ஒரு குழந்தை உருவாகுது, அதே நேரத்தில் கரு குழாயிலையும் ஒரு கரு உருவாகும்போது ஒட்டி வளரும் பொழுது இதை தான் நம்ம வந்து ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னென்சிஸ் வந்து எவ்வளோ காமன், எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ சதவீதமான பெண்கள் வந்து இந்த மாதிரியான ப்ரெக்னென்சிக்குள்ளாகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நூற்றில் மேபி ஒருத்தர் அல்லது ரெண்டு பேருக்கு, 2% தான் வந்து இதோட ப்ரிவலன்ஸ் ரேட். ஸோ நூற்றில் ரெண்டு பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரி, எப்படி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி வரும், எப்படி கர்ப்பப்பையிலையும் ஒரு கரு ஒட்டி வளருது, அதே நேரத்தில் கரு குழாயிலையும் ஒரு கரு தங்கி வளருது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி ப்ரெக்னென்சிஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. நவீன கருத்தரிப்பு முறைகள் செய்கிற பெண்களுக்கு வந்து இது கொஞ்சம் காமனாக இருக்கிற ஒரு கண்டிஷன். ஸோ நவீன கருத்தரிப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா IVF அல்லது ICSI சொல்லுவோம், இக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்பொழுது அவர்களுக்கு வந்து அந்த கரு, யூஸ்வலாக அதில் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது கருவை வெளியில் வந்து ஒரு லேபில் வந்து அந்த கரு உருவானதுக்கப்புறம், அந்த கரு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கருவை எடுத்து ஒன்றுலேருந்து மூணு கரு வரைக்கும் அதில் டெபாசிட் பண்ணுவாங்க, கரு கர்ப்பப்பைக்குள்ளே. ஸோ அப்படி டெபாசிட் பண்ணும்பொழுது சில நேரங்களில் கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கரு ஒட்டி வளரும், சில நேரங்களில் டியூப்லேயும் வந்து அதே சைமல்டேனியஸாக டியூப்லேயும் வந்து ஒரு கரு ஒட்டி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி நவீன கருத்தரிப்பு முறைகளில் வந்து கன்சீவ் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் IUI மற்றும் ஓவிலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மாத்திரைகள் வழியாக கருமுட்டை வளர்ந்து அதற்கப்புறம் அந்த சைக்கிளில் கன்சீவ் ஆகிற பெண்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கர்ப்பம் தரித்தாங்கன்னா, ஒரு வேளை கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கரு இருக்குது அண்ட் கரு குழாயிலும் ஒரு கரு இருக்குது, எப்படி வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறது, இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இதால் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ முதல் முக்கியமான விஷயம் வந்து யூஸ்வலாகவே கரு குழாயில் டியூப்பில் ஒரு கரு ஒட்டி வளர்ந்தாலே அது வந்து கொஞ்சம் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ சில நேரங்களில் அது ஒரு அபாயமான ஒரு பாதையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகம். ஏன்னா கரு குழாய் வந்து ஒரு சின்ன டயாமீட்டர் கொண்ட ஒரு குழாய் தான் அது. ஸோ அந்த குழாயில் வந்து ஒரு கரு ஒட்டி வளரும் போது அது வளர வளர அந்த குழாய் ஸ்ட்ரெச் ஆகிட்டே வந்து சில நேரங்களில் ரப்ச்சர் ஆகிடும், அதாவது அது வந்து கிழிந்து அதுலேருந்து வந்து ரத்தப்போக்கு அதிகமாகிடும். ஸோ இன்டர்னல் ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த பெண்களுக்கு. ஸோ அது வந்து அவர்களுக்கு உயிர்க்கே ஒரு ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதே போல தான் இந்த ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சியும், கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க கரு வந்து கரெக்டாக வளர்ந்துட்டு வந்தாலும் கரு குழாயில் ஒரு கரு வளருது அப்படின்றத நம்ம கண்டறிஞ்சோன்னா அதனால வந்து பின்விளைவுகள் வந்து கொஞ்சம் அபாயமான கண்டிஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்ன மாதிரி டெக்னிக் மூலமா இதை கண்டுபிடிக்க முடியும், எப்படி வந்து இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூஸ்வலாக பெண்கள் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நவீன கருத்தரிப்பு முறைகளில் அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50வது நாட்குள்ளேயே வந்து அவர்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6-7 வாரத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு வெஜைனல் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெஜைனல் ஸ்கேன்லேயே யூஸ்வலாக ஒரு கரு எங்கே வளருது, கர்ப்பப்பையோட உள் சுவர் எப்படி இருக்குது, அந்த இடத்துல எந்த இடத்துல ஒட்டி வளருது, என்ன மாதிரியான சைஸில் வளர்ந்துருக்கு, சுற்றி இருக்கிற அந்த டெசிடுவலைசேஷன் சொல்லுவோம் அது எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக வந்து ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் யூஸ்வலாக அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்க சினைப்பைகள் பக்கத்தில் எதுவும் வந்து மாற்றங்கள் தெரியுதா, வேறு எதுவும் வந்து ஒரு வேற எங்கும் ஒரு கரு வளர்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுறாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அடினெக்ஸா அப்படின்றத வந்து ரெண்டு பக்கம் இருக்க சினைப்பைக்கும் கர்ப்பப்பைக்கும் இருக்க இடைவெளி அந்த கேப்பில் எதுவும் ஒரு வளர்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு சிஸ்ட் மாதிரி ஒரு வளர்ச்சியோ இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூஸ்வலாக வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க குழந்தை அது அந்த கரு மட்டும்தான் ஒட்டி வளருதுன்னு அர்த்தம்.
சில நேரங்களில் ஒருவேளை பெண்களுக்கு வந்து அந்த இடத்துலையும் ஒரு வளர்ச்சி இருக்குது. அதாவது இந்த யூஸ்வலாக டியூபை வந்து கருக்குழாயை நம்மளால் ஸ்கேனில் பார்க்க முடியாது. பட் கருக்குழாயில் எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை கருக்குழாய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி அதில் வந்து ஒரு நீர் கோர்த்திருந்தாலோ அது வந்து ஸ்கேனில் நம்மளால் கண்டறிய முடியும். அதே போல் ஒரு கரு அந்த இடத்துல வளரும் பொழுது சினைப்பை பக்கத்தில் ஒரு சின்ன சிஸ்ட் மாதிரி இல்லை ஒரு சின்ன சாக் மாதிரி அது கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஏர்லியாக தெரியலைனாலும் கண்டிப்பாக வந்து அவங்களோட பீட்டா ஹெச்சிஜி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹார்மோன் லெவல் பார்த்து அந்த லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வளர்ச்சி இருந்தால் அதை வந்து ஸ்கேன் மூலமாக நம்மளால் கண்டறிய முடியும். ஸோ நவீன கருத்தரிப்பு முறைகள் செய்து கொள்கிற எல்லா பெண்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக ஏர்லியாக ஒரு ஸ்கேன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா யூஸ்வலாக அவங்க யூரின் டெஸ்ட்டில் பார்ப்பாங்க, பிளட்டில் வந்து பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் சில நேரங்களில் பெரியவங்க சொல்கிறாங்க இல்லை பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கேன் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கேன் ஏர்லியாக பார்க்கக்கூடாது, பார்த்தா அது நல்லதில்லை, இந்த மாதிரியான தவறான கருத்துக்கள்னால அவங்க வந்து ஸ்கேன் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்காம விட்டுட்டா எந்த இடத்துல கரு ஒட்டி வளருது, கரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே தான் வளருதா, வேறெங்கும் வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கண்டறியாமலே விட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஏர்லியாக ஒரு ஸ்கேன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நவீன கருத்தரிப்பு முறைகள் ஐயுஐ இல்லை ஐவிஎஃப் அல்லது ஓவிலேஷன் இண்டக்ஷனில் கன்சீவான ஒரு பெண்மணியாக இருந்தால் கண்டிப்பாக ஏர்லி ஸ்கேன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் இந்த ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னன்சிக்கு அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலாக இருக்கிற மாதிரி அவர்களுக்கு தலை சுத்தல், வாந்தி, இந்த மாதிரியான கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் ஒரு 12 வாரங்கள் என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே அவர்களுக்கும் இருக்கும். இதை தாண்டி ஒருவேளை ஒரு பக்கமாக ஒரு வயிற்று வலி இருக்குது அல்லது வந்து அவர்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்குது, மயக்கம் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது அல்லது வந்து அவர்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படுது, லைக் லைட்டாக ஸ்பாட்டிங் அல்லது ப்ளீடிங் ஏற்படுது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி டீட்டெயில்டாக ஒரு ஸ்கேன் பார்க்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் ஒரு பக்கம் அந்த வலி இருக்கிறது வந்து அவங்க வந்து யூஸ்வலாக வந்து இல்லை கர்ப்பப்பை அடி வயிற்று வலி அது நார்மலான வலி அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ சில நேரங்களில் அது ரொம்ப அதிகமாக உள்ள ப்ளீடிங்கோ இல்லை அந்த அந்த கருக்குழாயில் வர கரு வந்து கொஞ்சம் ரப்சர் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்து அவர்களுக்கு வந்து நம்ம கண்டறிய முடியும். ஸோ யூஸ்வலாகவே லைட்டாக ஒரு பெயின் இருக்குது, ஒரு பக்கமாக ஒரு வலி இருக்குது, எந்த பக்கத்தில்னாலும் லெஃப்ட் அல்லது ரைட் சைடு வந்து அடி வயிற்றில் ஒரு வலி ஏற்படுது அல்லது கொஞ்சம் ரத்த கசிவு ஏற்படுது அல்லது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி அது என்னென்னு பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் மூலியமாகவே நம்மளால் கண்டறிய முடியும். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பீட்டா ஹெசிஜி டெஸ்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அதோட லெவல்ஸ் அதிகமாக இருக்கோ அதற்கேற்றால் போலும் நம்மளால் வந்து ஒரு கரெக்டாக ஸ்கேன் பண்ணி கண்டறிய முடியும். ஸோ இதை கண்டறிஞ்சதுக்கப்புறம் இப்போது கர்ப்பப்பையிலையும் ஒரு குழந்தை வளருது, அதே நேரத்தில் கருக்குழாயிலையும் ஒரு குழந்தை வளருது, எப்படி வந்து இப்போது ஒரு அந்த கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை அஃபெக்ட் ஆகாமல் அதே நேரத்தில் டியூப்பில் இருக்க குழந்தையினால் ஒரு பாதிப்பு வராமல் எப்படி வந்து அந்த ப்ரெக்னென்சியை மூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கண்டிப்பாக கருக்குழாயில் இருக்க அந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சியை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஏன்னா கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை வளருது அது நார்மலாக வளர்ந்தாலும் டியூப்பில் இருக்கிறதும் சேர்ந்து வளரும் அப்படின்றதுனால சில நேரங்களில் அது வந்து சில நேரங்களில் யூஸ்வலாகவே அந்த கரு வளரும் பொழுது அது வந்து ஆபத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் நம்ம யூஸ்வலாக வந்து வெறும் கருக்குழாயில் மட்டும் ஒரு கரு ஒட்டி வளர ஆரம்பித்தா நம்ம வந்து யூஸ்வலாக இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாகவோ இல்லை மெடிசின்ஸ் மூலியமாகவோ அந்த அதை வந்து மெடிக்கலாக வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை வளருது அப்படின்றதுனால நம்மளால் மெடிக்கலாகவோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாகவோ அந்த கருவை வந்து நம்மளால் கரைக்கவோ இல்லை அந்த கருவை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணவோ முடியாது. ஸோ கண்டிப்பாக சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ், அதாவது செல்ஃப் இன்ஜெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேப்ரோஸ்கோபி மூலியமாக துளை விட்டு அந்த டியூபை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும்போது அந்த ப்ரெக்னென்சியோடு சேர்ந்து அந்த டியூபும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இந்த அதாவது இந்த கரு அஃபெக்ட் பண்ணாமல் இந்த கரு நல்லா வளர்கிறதுக்கும் இந்த கருக்குழாயில் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ரெக்னென்சினால் எந்த பாதிப்பும் வராமல் அந்த கர்ப்பிணி பெண்ணை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான மயக்கம் கொடுத்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் செய்கிறதுல எதுவும் பின்விளைவுகள் இருக்கா, எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, கர்ப்பப்பைக்குள்ளே வளர்கிற குழந்தைய அதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கண்டிப்பாக மயக்கம் கொடுக்கும் பொழுது இந்த சர்ஜரிஸ் பண்ணும்பொழுது சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். பட் நம்மளுக்கு இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் அப்படின்றதுனால டியூப்பில் ஒரு குழந்தை வளர்றதுனாலே அது ரொம்ப ஒரு அபாயமான ஒரு கண்டிஷன் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்று அந்த டியூபை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவாங்க அல்லது அந்த எந்த இடத்துல அந்த ப்ரெக்னென்சி இருக்கோ, செல்ஃபிங் ஆட்டமின்னு சொல்லுவோம், செல்ஃபிங் ஆஸ்டமின்னு சொல்லுவோம், ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு துளை போட்டு அந்த ப்ரெக்னென்சி ரிமூவ் பண்ணிவிட்டு
திருப்பி அந்த வந்து சூச்சர் பண்ணிடுவாங்க அந்த டியூப். ஸோ அப்படி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு டாக்டர் அணுகி நம்ம எவ்வளோ ஏர்லியராக வந்து இதை கண்டறிகிறோமோ அவ்வளோ ஏர்லியராக நம்மளால் அது வந்து ட்ரீட் பண்ண முடியும். பட் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் நிறைய ஆய்வுகளின் படி வந்து இப்போ இருக்கிற இந்த மாதிரி ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சி, அதில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணி அந்த டியூபை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரு அந்த இது கர்ப்பைக்குள்ளே ஒட்டி வளர்கிற அந்த கரு வந்து நார்மலாக ஒரு ஹெல்த்தியான பேபியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக சதவீதம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெட்ரோட்ராபிக் ப்ரெக்னென்சி அது இருந்தால் ஒரு ப்ரெக்னென்சி ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெக்னென்சி கடைசி வரைக்கும் நார்மலாக வளர்ந்து டெலிவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஸோ யூஸ்வலாகவே இந்த நவீன கருத்தரிப்பு முறைகள் எந்த முறையாக வேணால் இருக்கலாம், டேப்லெட்னால கன்சீவ் ஆயிருக்காங்க அல்லது ஐயுஐ முறை செய்திருக்காங்க அல்லது ஐவிஎஃப் அல்லது ஐசிஎஸ்ஐ முறை மூலியமாக கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்லி ஸ்கேன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஏர்லி ஸ்கேன் பண்ணும்பொழுது கர்ப்பப்பை மட்டும் பார்க்காமல் பக்கத்தில் இருக்க அடினெக்ஸாகவும் நார்மலாக இருக்கா எம்டியாக இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஒருவேளை அதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கரெக்டாக மருத்துவர் அணுகி இமீடியட்டாக அதற்கான தீர்வுகளை பெற வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் மைல்டாக எதுவும் அறிகுறிகள் இருக்குது, ஒரு பக்கம் வலி அல்லது லைட்டாக ப்ளீடிங் அல்லது வந்து அவர்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா அதையும் கரெக்டாக வந்து ஒரு டாக்டர் அணுகி அது என்னன்றதை செக் பண்ணிக்க வேண்டியது இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டண்ட். நன்றி, வணக்கம்.